காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை தமிழகத்தில் IPL போட்டிகளை நடத்தக்கூடாது என தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு, காவிரி மீட்புக் குழு, அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் வேல்முருகன் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் காவிரி போராட்டங்களை நீர்த்தி போக செய்யும் வகையில் IPL போட்டிகளை நடத்த வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் தன்னெழுச்சியான போராட்டங்களை மடை மாற்றவும் மழுங்கடிக்கவும் தனக்கே உரிய தந்திரங்களை மோடி அரசு கையாள்வதாகவும், அந்த சூழ்ச்சியில் இந்திய கிரிக்கெட் வாரியமும் IPL நிர்வாகமும் இரையாகிவிடக்கூடாது என அறிக்கையில் வேல்முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் வரை தமிழகத்தில் IPL போட்டிகளை நடத்தக்கூடாது என்றும், ஒருவேளை போட்டி நடத்தப்பட்டால் புறக்கணிக்க வேண்டுமென்றும் ரசிகர்களுக்கு வேல்முருகன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாட்டில் குறிப்பா தமிழ்நாட்டில் சோறு உண்ணுகிற விவசாயிகளால் அறுவடை செய்யப்படுகின்ற அறுவடை நெல்லில் இருந்து சோறு சாப்பிடுகின்ற மானமுள்ள எங்கள் தமிழ் பிள்ளைகள் கிரிக்கெட் மைதானத்திற்கு ஜன்னாகரீதியாக எங்கள் சொந்த பணத்தில் டிக்கெட் வாங்கி சென்று கிரிக்கெட் மைதானத்திற்கு உள்ளே எங்கள் ஜன்னாக எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த இடத்திற்கு எங்கள் தள்ளக்கூடாது. தமிழக அரசு, இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், IPL நிர்வாகம்,